வணக்கம் நண்பர்களே. அத்தியாயம் 53. தலைப்பு பிரம்ம மாராயனின் கேள்வி. விக்ரம சோழிய வரையனான அரையன் ராஜராஜன் படைத்தளத்தின் மேற்கு கோடியிலே முத்து தேவன் கூடாரத்தின் முகப்பிலே சுக்கு நூறாக வெடித்து கொண்டிருந்த இதயத்துடன் ஸ்வர்க்கத்திலிருந்து உதிர்ந்துவிட்ட அப்சரஸ் மங்கையைப் போல இணையற்ற எழிலுடன் பொழுது போவது தெரியாமலே நீண்ட நேரம் நின்றுட்டே இருக்கிறார் செங்கமலச் செல்வி. தன் நெஞ்சிலே நிலையாக நின்றுவிட்ட கரிகாலன் வேண்டுமென்றே மரணத்தை நாடி செல்கிறானே என்ற எண்ணம் அவள் உணர்ச்சிகளை உருக்கி உருக்கி கண்ணீராக வடித்து கொண்டிருந்தது. தூரத்தே ஆங்காங்கு கூடார முகப்புகளில் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தங்கள் கூட நீர் திரையிட்ட அவள் கண்களுக்கு மங்களாகவே தெரியுது. சற்று நேரத்திற்கு ஒரு முறை சென்ற காவற்படை வீரர்களின் உருவங்கள் கூட அவள் கண்களில் திரண்டு நின்ற கண்ணீர் காரணமாக அனாவசியமாக அகலப்பட்டும் மீண்டும் பல பிசாசுகளைப் போல தோற்றமளிக்குது. எதிரே பல கோபுரங்களுடன் எழுந்து நின்ற சக்கர கோட்டமும் அவள் விழிகளின் நீரிலே அலைந்து அலைந்து கலைந்தே உருக்குலைந்தே தெரியுது. பிரபஞ்சமே மங்கி அலைந்து உருக்குலைந்து விட்டதாகவே தோணுது செங்கமலச் செல்விக்கு அந்த சந்தர்ப்பத்தில். கடைசியாக அவன் தன்னிடம் விடைபெற்று சென்ற தோரணையை நினைத்ததும் அவள் கண்ணீர் வடிக்கிறான். அவன் ஆணையிட்ட சமயத்தில் திடமாக கணீர் என்று கேட்ட குரல் அவன் சென்று வெகு நேரமாகியும் அவளுடைய காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. தன் தோல் மீது அவன் கையை வைத்த போதும் கன்னத்தை ஆசையுடன் வருடிய போதும் தன் உடலில் அதிக வேகத்தில் பாய்ந்து சென்ற இன்ப அலைகளை நினைத்து அப்பொழுதும் ஏங்கிக்கிட்டே நிற்கிறாள். அந்த ஸ்பரிச வேதனையை நினைத்துதானே அவள் உள்ளத்தில் சொல்லொன்னா மிக்கவும் ஏற்பட்டு துக்கமும் இன்பமும் கலந்து அழகிய கலையொன்று முகத்திலே படர்ந்து நிற்கிறாள். அந்த ஸ்பரிசம் அவளை பழைய நினைவுகள் பலவற்றுக்கு இழுத்து செல்லவே ஏதேதோ உணர்ச்சிகளுக்கு இலக்காகிய செங்கமலச் செல்வி பதுமை போல் முத்துதேவன் கூடாரத்தின் முகப்பிலே நிற்கிறாள். காட்டில் கரிகாலனுக்கு பின்புறத்தில் இணைந்து நின்று அவனுக்கு தான் வில்வித்தை கற்பித்தது ஆகியவற்றை நினைக்க நினைக்க அவள் உலகத்தின் ஸ்மரணையே அடியோடு மறந்து போயிடுறாள். தன்னையும் கரிகாலனையும் தவிர வேறு சிருஷ்டியே உலகத்தில் கிடையாது என்ற பிரம்மையிலேயே திளைக்கிறாள். குறுக்கே எழுந்து நிற்குது நிரஞ்சனாதேவியுடைய எழில் உருவம். அன்னத்தை பழிக்கும் நடையுடன் நிரஞ்சனாதேவி அவளுடைய கன உலகத்தில் குறுக்கே நடந்து வர்றாள். சதா சாந்தத்தை பொழியும் அவள் அமுத விழிகள் செங்கமலச் செல்வியை நோக்கி நகைக்குது. கருத்தின் சொப்பனத்திலே எழுந்த அந்த கனவு மங்கையே, அடப்பாவி, உனக்காகத்தானே அவர் உயிரை துறக்க கோட்டைக்குள் செல்கிறார் அப்படின்னு செங்கமலச் செல்வி மனசார சபிக்கவும் செய்கிறார். இந்த சிங்காரியை மட்டும் அவள் சந்திக்காது இருந்தால் நிச்சயம் அவர் என்னை விரும்பியிருப்பார். அப்படி விரும்பியிருந்தால் இத்தனை பெரிய தியாகத்தை அவர் செய்ய வேண்டியதே இருந்திருக்காது. அவர் உடலில் ஒரு ஊசி பாய்வதை கூட நான் அனுமதித்திருக்கவே மாட்டேனே, என் உயிரையே கொடுப்பேனே அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லுகிறார். நிரஞ்சனாதேவியை கரிகாலன் காதலிக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட செங்கமலச் செல்விக்கு நிரஞ்சனாதேவியின் போக்கு மட்டும் பெரும் புதிராகவே இருக்குது. எந்த மந்திராலோசனையிலும் வேங்கி நாட்டு இளவரசி கரிகாலனின் யோசனையை எதிர்த்தே பேசி வந்திருப்பதையும் சதா அவனிடம் வெறுப்பு காட்டி வந்திருப்பதையும் கண்ட செல்வி, இவன் அவரை ஏன் வெறுக்கிறாள், உண்மையாகவே வெறுக்கிறாளா, வேண்டியவனிடம் போலி வெறுப்பை காட்டும் பெண்ணின் நடிப்பாது அப்படின்னு பல கேள்விகளை கேட்டு அவள் எதற்கும் விடை காணாது தவிக்கிறான். இருந்தபோதிலும் ஒரு விஷயம் நிச்சயமாக தெரிந்திருந்தது அரையன் ராஜராஜன் மகளுக்கு. கரிகாலன் நிரஞ்சனாதேவியை காதலிக்கிறான் என்றும் அதற்காகவே அவன் ஏதோ திட்டங்களை வகுத்து கொண்டு பெரிய பெரிய ஆபத்துகளில் தலையை நுழைத்து கொள்கிறான் என்றும் செல்வி சந்தேகமர நம்புறான். அன்று அவன் சக்கர கோட்டத்தின் கோட்டைக்குள் துணிந்து நுழைவதும் கூட மன்னன் மகளின் நன்மையை கருதித்தான் அப்படின்னு நினைக்கிறான். சக்கர கோட்டத்துக்குள் கரிகாலன் நுழைவதற்கும் மன்னன் மகளின் அரசியல் அபிலாஷைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ, அத்தகைய சம்பந்தத்தை தன் சித்தத்திலே சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார் செங்கமலச் செல்வி அந்த கூடாரத்தின் வாசலை நின்றுகிட்டு. இப்படி பல பல எண்ணங்கள் உள்ளத்திலே சுழல நின்ற அந்த சித்தினி பெண் நீண்ட நேரத்திற்கு பிறகு சற்று சுய உணர்வு பெற்று அக்கம் பக்கத்தில் திரும்பி பார்க்கிறார். அரையன் ராஜராஜன் மகள் நின்றிருந்ததான உட்கார கூட தைரியம் இல்லாத இரண்டு காவல் வீரர்கள் மட்டும் சற்று ஒதுங்கி பயபக்தியோடு நின்றுருக்காங்க. தன் கண்களில் வடியும் நீரை அவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக வேறு புறம் திரும்பி
கண்களை சேலை தலைப்பால் துடைத்து கொண்ட செங்கமல செல்வி, யாரங்கி கூடாரத்தை காவல் புரியுங்கள், நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முற்படுறான். அம்மணி, தங்கள் புறவி இருக்கிறதே அப்படின்னு குதிரையை அவிழ்த்து கொண்டு அவள் அருகே கொண்டு வந்து நிறுத்துறான் காவலர்ல ஒருத்தன். அவள் புறவி இல்லை, ஏறவே இல்லை. சேனத்தை வாங்கி புறவியின் முதுகிலே எரிந்து விட்டு மெல்ல நடந்து போறான். அவளை அழுத்தி கொண்டிருந்த துன்பச் சுமையை உணர்ந்து கொண்டது போல அந்த புறவியும் அவளுக்கு பின்னால மெதுவாக நடந்து போகுது. முத்து தேவன் கூடாரத்திலிருந்து அரையன் ராஜராஜன் பாசறை நீண்ட தூரம் இருந்தாலும் புறவியில் ஏறாமலேயே சைன்யங்கள் நடுவே கால்நடையாகவே நடந்து போறா செங்கமல செல்வி. மூன்றாம் ஜாமத்தின் முடிவில் தந்தையோட இருப்பிடத்தை அடையிறா. மூன்றாம் ஜாமம் அஸ்தமிக்கும் சமயமாய் இருந்தும் கூட அரையன் ராஜராஜன் தூக்கம் சிறிதும் இல்லாமல் தன் பாசறையின் வாசலிலேயே சிங்க நடை போட்டுக்கிட்டு இருக்கான். புறவி பின்தொடர அவனை அணுகிய செங்கமல செல்வி துக்கம் நிரம்பிய தன் விழிகளை அவனை நோக்கி உயர்த்தி, இன்னும் தூங்கவில்லையா அப்பா அப்படின்னு கேட்கிறான். அரையன் ராஜராஜனின் ஈட்டி விழிகள் அவளை ஊடுருவி பார்க்குது. பிறகு ஒரு கேள்வியும் உஷ்ணமாக வெளியே வருது. அவன் எங்கே அப்படின்னு கேட்கிறான் அரையன் ராஜராஜன். யாரை கேட்கிறீர்கள் அப்படின்னு ஏதும் அறியாதவள் போல கேட்கிறா செங்கமல செல்வி. கரிகாலனை இங்கில்லை. அது தெரிகிறது, கூடாரத்தில் தானே இருக்கிறார், கூப்பிட்டனுப்பு, அவனுடன் உடனே நான் பேச வேண்டும். செங்கமல செல்வின் வருத்தம் தோய்ந்த விழிகள் மீண்டும் தந்தையின் முகத்தில் நிலைக்குது. நீங்கள் அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிறான். ஏன், உபதளபதி எனக்கு பேட்டி தரமாட்டாரோ? உன்னை நள்ளிரவில் தன் கூடாரத்துக்கு கூப்பிட்டனுப்ப அவனுக்கு எத்துணை துணிச்சல் அப்படின்னு அரையன் ராஜராஜன் குரல் கோபத்தால் சற்று நடுங்கவும் செய்யுது. உணர்ச்சி வசப்பட்டிருந்த செங்கமல செல்வி அவளுடைய இதழ்களில் துக்கம் கலந்த புன்முறுவல் ஒன்று உதயமாவது. அவரை கோபித்து பயனில்லை அப்பா, உங்கள் காரியமாகத்தான் அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பினார். அதுவும் அவர் கூடாரத்துக்கல்ல, முத்துதேவன் கூடாரத்தில் தான் அவர் என்னை சந்தித்தார் அப்படின்னு பேசுகிற செங்கமல செல்வி வார்த்தைகளை கொஞ்ச நேரம் தேக்கி நிறுத்துறா. மேற்கொண்டு தந்தையிடமிருந்து கேள்வி பிறக்கட்டும் என்று அவள் தன் வார்த்தைகளுக்கு தேக்கம் கொடுத்து நிற்கிறாள். ஆனால் அரையன் ராஜராஜன் எந்த கேள்வியும் கேட்கல. அவள் மேற்கொண்டு பேசுவதற்காக கணச்சிக்கிட்டு நிற்கிறார். தந்தைக்கு கோபம் வந்துவிட்டால் பேச்சு அடைபட்டு விடும் என்பதை அறிந்திருந்த செங்கமல செல்வி மீண்டும் பேச துவங்கி, அப்பா நீங்கள் ஏதோ தவறாக நினைக்கிறீர்கள், அவர் அங்கு என்னை வரச் சொன்னது உங்கள் நன்மையை உத்தேசித்துத்தான் அப்படிங்கிறார். என் நன்மையை உத்தேசித்து உன்னை வரச் சொன்னானா? இதை சொன்ன அரையன் ராஜராஜன் குரலில் ஏளனம் கலந்திருக்குது. ஆமாம் அப்பா, உங்களை கூட வரச்சொல்லி இருக்கலாம், ஆனால் காரியம் கெட்டிருக்கும், அவர் திட்டத்திற்கு நீங்கள் ஒரு காலும் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் அப்படிங்கிறா செல்வி. அந்த திட்டம் என்னவென்று தான் பார்ப்போமே அப்படின்னு செல்விக்கு சொல்லி அரையன் ராஜராஜன், டேய் யாரங்கி, கரிகாலனை நான் கூப்பிடுவதாக தெரிவி, அவன் புறப்பட முயன்றவுடன் அவனை டேய் நில் அப்படின்னு தடுத்த செங்கமல செல்வி தந்தையை நோக்கி, அவரை நீங்கள் கூப்பிட்டு அனுப்புவதில் பயனில்லை அப்படின்னு சற்று அழுத்திய சொல்கிறான். அரையன் ராஜராஜன் முகத்தில் இருந்த கோபம் குறைஞ்சி போகுது. சந்தேகமும் ஆச்சரியமும் குடிகொள்ளவே, ஏன் பையனில்லை அப்படின்னு கேட்குறான். அவர்தான் இல்லை என்று சொன்னேனே, பின் எங்கிருக்கிறான்? அதோ அந்த கோட்டைக்குள்ளே, சக்கர கோட்டத்தின் கோட்டைக்காக கைகளை சுட்டி கற்றா செங்கமல செல்வி. செங்கமல செல்வி சித்து வித்தையில் கை தேர்ந்திருந்தால் கூட அத்தனை திக்பிரமையை ஏற்படுத்தி இருக்க முடியாது அரையன் ராஜராஜனிடம். ஏதோ திடீரென மந்திரத்தால் கட்டுப்பட்டவன் போல அந்த புறமோ இந்த புறமோ அசையாமல் சக்தியற்று நிற்கிறான் அரையன் ராஜராஜன். எத்தனையோ போர்களின் போக்கையே பிரமிக்கத்தக்க வகையில் மாற்றி திடீரென திருப்பி சோழ பேரரசுக்கு வெற்றிகளை வாங்கி தந்திருந்த அரையன் ராஜராஜன் எதிரியின் கோட்டைக்குள்ளே தன் உபதளபதி என்ன தானே கூட பிரவேசிப்பது என்பது அசாத்தியம் என்று கருதி இருந்தான். அதனால கரிகாலன் அதற்குள்ள சென்றிருக்கிறான் என்பதை கேட்டதும் அந்த செய்தியை சிறிதும் நம்ப முடியாதவனாக, செல்வி உனக்கு என்ன பைத்தியமா, அந்த கோட்டை காவலர்கள் என்ன கரிகாலன் கையாட்களா கோட்டையை திறந்து விடுவதற்கு அப்படின்னு கேட்கிறான். தந்தையே, இந்த நிலையில் நான் உங்களுக்கு விவரத்தை சொன்னால் புரிந்து கொள்வது கஷ்டம், உங்கள் படைத்தலைவர்களை வரவழையுங்கள், கலந்து பேசுவோம் அப்படிங்கிறா செல்வி. நான்காம் ஜாமம் எட்டி பார்க்க போகிறதே, இப்பொழுது அப்படைத்தலைவர்களை அழைக்க வேண்டும், எதற்கு செல்வி அப்படின்னு அரையன் ராஜராஜன் அப்போது நம்பிக்கை உதயமாகாத குரல்ல கேட்கிறான். நாளை மறுநாளைக்கு ஏற்படவிருக்கும் போரை பற்றி விவாதிக்க. யாருடன் போர்? நாகர்களுடன். ஏன், கோட்டை கதவுகளை திறந்து கொண்டு போருக்கு வரப்போகிறார்களா? ஆமாம். யார் சொன்னது? அவர்தான். கரிகாலனா? ஆமாம்.
அவனுக்கு எப்படி தெரியும்? கோட்டை கதவுகளை திறக்க அவர்தான் ஏற்பாடு செய்ய போகிறார். கடைசியாக செங்கமல செல்வி எரிந்த இந்த வெடியால ஏற்பட்ட அதிர்ச்சி பலமா இருந்ததால அரையன் ராஜராஜன் செல்வியின் கையை பிடித்து கரகர கரன் இழுத்துக்கிட்டு போய் கூடாரத்துக்குள்ள உட்கார வைக்கிறான். அங்கு மெல்ல விஷயத்தை விளக்கவே விவரிக்க இயலாத பிரமிப்பால சுயநிலையை அறவே இழந்து போறான் அரையன் ராஜராஜன். என்ன செல்வி, ஏதோ புராணங்களில் படிக்கும் சம்பவங்களைப் போலல்லவா இருக்கிறது? இத்தனை நாளாக நமது காவலையும் கடந்து கோட்டைக்குள் உணவுப் பொருள்கள் செல்கின்றதா? அதை கரிகாலன் கண்டுபிடித்தானா? கண்டுபிடித்துவிட்டு அவர்களை சிறையும் வைத்துவிட்டு அவர்கள் வேஷத்தில் தன் வீரர்களுடன் இவன் கோட்டைக்குள் போயிருக்கிறானா அப்படின்னு ஆச்சரியத்தால வார்த்தைகள் கூட ஓரிரு இடங்கள்ல தடுமாறி போய் பேசுறான். இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது அப்பா? அவரை உங்களுக்கு தெரியாதா? அவர் பார்வையே தனி பார்வை. இந்திராவதி மேற்திசை காட்டுக்கருகில் காவல் குறைவாய் இருப்பதை ஆரம்பம் முதல் அவர் விரும்பவில்லை. தானியங்கள் சிந்தி கிடந்தது சதா எதையும் துழாவும் அவர் கண்களுக்கு பட்டிருக்கிறது. அவருடைய துணிவை பற்றி அப்படின்னு சொல்ல வந்து தன் மகளின் பேச்சை இடைமறித்த அரையன் ராஜராஜன், அதில் எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை மகளே. ஆனால் இந்த துணிகர வேலையை செய்யும் முன்பு அவன் என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அப்படிங்கிறான். செல்வி கூடாரத்துக்குள்ளிருந்த பஞ்சனையில் உட்கார்ந்துக்கிட்டு ஆயாசம் கலந்த பெருமூச்சு ஒன்றை விடுறான். உங்களிடம் சொன்னால் நீங்கள் இந்த ஏற்பாட்டிற்கு ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் என்று அவருக்கு தெரியும் அப்படிங்கிறான். அரையன் ராஜராஜன் புத்தி தீவிரமாக வேலை செஞ்சிட்டு இருந்ததால அவன் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் நீண்ட நேரம் கூடாரத்தில் உலவிக்கிட்டே இருக்கிறான். அடுத்த நாளைக்கு மறுநாள் இரவு ஏற்பட போகும் போரை பற்றி தீவிரமாக சிந்தனையில் இறங்கியிருந்தான் படைத்தலைவன். கூடாரத்தின் சூழ்நிலையை அறவே மறந்து போறான். சக்கர கோட்டத்தின் மூன்று பெரிய வாயில்களை சமாளிக்க படைகளை எப்படி நிறுத்த வேண்டும் என்று யோசிச்சுக்கிட்டே முதலில் நமது யானைப்படை அப்படின்னு சற்று இறைந்தே திட்டம் போடுறான். அவன் சிந்தனையை செங்கமல செல்வி சொற்கள் கலைக்குது. யானைப்படை முதலில் கூடாது அப்பா அப்படிங்கிறா செல்வி. யோசனை அருந்ததுல சட்டுன்னு அவனை நோக்கி திரும்பி அரையன் ராஜராஜன் ஏன் கூடாது அப்படின்னு கேட்கிறான். யானைப்படைகளை கடைசி கட்டத்தில் நிறுத்த சொன்னார் அப்படிங்கிறா செல்வி. யார், கரிகாலனா? ஆம், யானைப்படை முகப்பிலிருந்து கோட்டை கதவுகளை தகர்க்கலாம். கோட்டை கதவுகளை தாமே திறந்து விடுவதால் அவற்றை முகப்பில் நிறுத்தி பயனில்லையாம். தெற்கு வாசலில் உங்கள் தலைமையிலும் கிழக்கு வாசலில் பிரம்ம மாராயர் தலைமையிலும் வேகமாக எதிரிகளை தாக்க வல்ல குதிரைப்படைகளை நிறுத்தி கொண்டால் போதுமாம். மேற்கு வாசலில் காலாட்படைகளும் ரதங்களும் நிற்கட்டும் என்றார். அணிவகுப்பையும் அவனே கூறிவிட்டானா? அரையன் ராஜராஜனை தவிர வேறு ஒரு படைத்தலைவனானால் இந்த ஏற்பாடுகளும் திட்டமும் அவனை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கும். ஆனால் அறிவாளியான அரையன் ராஜராஜன் சிந்தனையிலே கரிகாலன் புத்தி தெளிவையும் திறமையையும் பற்றிய வியப்பே மேலோங்கி நிற்குது. அத்தோட கரிகாலன் மேற்கொண்டிருக்கும் மகத்தான தியாகமும் அவன் உள்ளத்தை உருக்கி கொண்டு இருக்குது. அந்த எண்ணத்துடன் இத்தனையும் செய்பவன் தன் வளர்ப்பு பிள்ளை என்பதால சற்றே பெருமிதமும் கலந்துகிட்டு இருக்கு. அந்த பெருமிதம் காரணமாகவும் கரிகாலனிடம் அவனுக்கு இயற்கையாக உள்ள வாஞ்சை காரணமாகவும் பெருந்தன்மையான வார்த்தைகள் அரையன் ராஜராஜனிடமிருந்து வெளிவருது. மகளே, கரிகாலன் திட்டப்படியே இந்த போரை நடத்துகிறேன். அவன் உயிருடன் கோட்டையிலிருந்து நம்மிடம் வந்து சேர ஆண்டவன் அருள் புரியட்டும் அப்படிங்கிறான் செல்வியை பார்த்து. அவன் இஷ்டப்படி படைத்தலைவர்களை சில வினாடியில் தன் கூடாரத்தில் கூட்டி துரிதமாக மந்திராலோசனையிலும் இறங்கிறான். கரிகாலன் செய்கையையும் திட்டத்தையும் கேட்ட படைத்தலைவர்கள் முதலில் திக்பரமையை அடைஞ்சு போறாங்க, பிறகு பதறாங்க. இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு பிரம்ம மாராயர் தன்னுடைய பெரும் குரல் எடுத்து சொல்றாரு. பைத்தியக்காரத்தனம் அல்ல பிரம்ம மாராயரே, பெரும் யுத்த தந்திரம் அப்படின்னு அரையன் ராஜராஜன் தன் வளர்ப்பு மகனுக்காக பரிந்து பேசுறார். அவன் அகப்பட்டு கொண்டு உயிரை விட்டால் அப்படின்னு இடி போல கர்ஜிக்கிறாரு பிரம்ம மாராயர். பெரும் தியாகம் அப்படிங்கிறான் அரையன் ராஜராஜன் அழுத்தமான குரல்ல. அத்தோடு சொல்றான், கரிகாலனை உமக்கு தெரியும் பிரம்ம மாராயரே, அவன் எத்தனையோ சங்கடங்களில் சிக்கிக்கொண்டு தப்பி இருக்கிறான். அந்த பொய்யை இங்கும் சொல்லலாம், பலிக்காது. இங்கு சிக்கிக்கொள்வது நிச்சயம். கோட்டை காவலருக்கு முந்தி வந்தவனை அடையாளம் தெரியாதா? தெரியும். தெரிந்தால் இவன் மீது சந்தேகப்பட மாட்டானா? பிரம்மமாராயரின் கேள்வி நியாயமாகவே பட்டது அரையன் ராஜராஜனுக்கு. அது நியாயமானதுதான் என்பது கோட்டைக்குள்ளும் நிரூபணமாய்க் கொண்டிருந்தது. கரிகாலன் பொதி மூட்டைகளுடன் கோட்டைக்குள் நுழைந்ததுமே கோட்டையின் மேல் திசை காவலன் அவன் மீது சந்தேகம் கொண்டு
அவன் முக்காட்டை தன் ஈட்டியால் விளக்குறான். உள்ளிருந்த முகத்தை கண்டதும் கோபமும் வியப்பும் மேலிட்டவனாக, யார் நீ, ஜெயவர்மன் எங்கே அப்படின்னு கேட்கிறான். கரிகாலன் பதில் சொல்வதற்குள் துரிதமாக நிகழ்ச்சிகள் நடந்தேறுது. இதில் ஏதோ சூது இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காவலன், டேய் இவனை சிறையிலிடுங்கள், காலையில் கோட்டை தளபதியிடம் கொண்டு போவோம் அப்படின்னு தன் வீரர்களை நோக்கி உத்தரவும் இடுறான். அடுத்த வினாடி சுமார் 20 வீரர்கள் கரிகாலனை வாழும் கையுமாக சுழ்ந்துகிறாங்க. அத்தியாயம் 54 மீண்டும் சந்திப்போம்.